ஏய் நண்பாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் டூ தமிழ் யூடியூபால் இணைந்த அனைத்து தமிழ் ஊழங்களுக்கும் வணக்கம் ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கீங்க அப்படின்னா கீழே கலர் ரெட்ல அழுத்தி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மற்றும் மாட்டோம் பக்கம் ஒரு இருக்கும் அதை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் என்னபிள் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ உடனே கூட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியோ டுவெல் ஆர் மியோ லெவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும் ஸோ ஒரு அப்டேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா பேட்டரி நிற்கவே நிற்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செம்மையான ட்ரிக்கூட தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுக்கோங்க ஸோ ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் நீங்கள் மியூஏ டுவெல் ஆர் மியூ லெவன் இது யூஸ் பண்ணலாம் சரி கரண்டாக உங்கள் மொபைலுக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு அப்டேட் வந்து அது தாராளமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸோ பேட்ரி மட்டும் இல்லை ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் பற்றியும் நமக்கு அப்டேட்டில் பற்றியும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம வந்து கரண்ட்டாக வந்து நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளோட மொபைல் பற்றி நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஒரு சில நினைப்பீங்க நான் அப்டேட் பண்ண அப்புறம் தான் என்னோட பேட்டரியாக வந்து ட்ரைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் வந்து யூஸ்யூஸ் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணணும் ஸோ ஃபீட்பேக் பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டைம் அடுத்த அப்டேட் வரும்போது அந்த பேட்டரி பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரி பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளோ அந்த பேட்டரி பர்ஃபாமன்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணலாம் பேட்டரி ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த லொகேஷன் ஸோ இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரி வந்து வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே யூஸ் பண்ணிட்டப்போம் நீங்கள் லொகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும் இல்லை வந்து கூகுள் பே அப்படி யூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டாப்போ நே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து எனி டைம் ஆன்லயே இருக்கும் ஸோ அது ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது பட் இருந்தால் வந்து நிறையா பேர் வந்து ஆன்லேயே இருப்பாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி லைன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக போயிட்டு தான் இருக்கும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஸோ இப்போ பர்டிகுலர் ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே வச்சுக்கிறோம் ஸோ அந்த கூகுள் பே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணணும் ஸோ நமக்கு அந்த ஆப்பை ஆன் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து லொக்கேஷன் வந்து இருந்தால் போதும் அதர்வைஸ் நமக்கு பார்த்திங்கனா அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்வேஸ் ஆன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஸோ அலோ ஓன்லி வில் யூஸிங் தி ஆப் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் பர்டிகுலர் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் தேவைப்படுவது மட்டும் நமக்கு அந்த லொக்கேஷன் ஆன் இருந்தால் போதும் ஸோ மறக்காமல் லொக்கேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க பேட்டரி யூசஸ் இருக்கிறவங்களுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நமக்கு டார்க் மூட் அண்ட் லைட் மூடு இருக்குது ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்திங்கன்னா டார்க் முடு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம கண்ணுக்கும் சரி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சரி ஸோ ஏற்ற ஏற்றத்தை பார்த்திங்கன்னா அந்த டார்க் மூடு தான் நீங்கள் டார்க் மூட நீங்கள் நைட்டில் மட்டும் இல்லை நீங்கள் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் மூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நமக்கு வந்து கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் தயவுசாக ஆட்டோமெட்டிக் வந்து வந்து அவாய்ட் பண்ணிடணும் பேட்ரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத எந்த நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு பேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் ஸோ இந்த லாக் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளான்சி ஃபார் எம்ஐ அப்படின்னு இருக்கும் ஸோ இது ஒரு சில யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில இந்த கிளான்சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த வால் பேப்பர் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா நமக்கு வால் பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் பேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டர்ன் ஆன்ல இருந்தால் செய்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆக தான் போகுது அதனால் இந்த கிளான்சி அப்படிங்கறத நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டரி ஸோ இந்த பேட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப் பேட்ரி சேவை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதாவது நம்ம பர்டிகுலராக எந்த ஆப்புக்கு போகணுமோ நம்ம அந்த டைமில் என்ன ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஆப்புக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா பேட்டரி அப்படிங்கிறத வந்து நமக்கு போகும் ஸோ அதவைஸ் மற்ற ஆப்புக்கெல்லாம் பேட்டரி அப்படிங்கிறது போகாது இதனாலையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஓவரலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு டுவெல் ஓ க்ளாக் தூங்கி நான் மார்னிங் ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கி அப்படின்னு ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களோட மொபைல் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இதில் டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் இருக்குது ஸோ எந்த டைமில் ஆஃப் ஆகணும் எந்த டைம்க்கு ஆன் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனாலயும் பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி கண்டிப்பா வந்து சேவ் ஆகும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவை ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க நமக்கு அங்கே சர்ச் பார்ல எக்ஸ்ட்ரீம் பேட்ரி சேவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ரொம்ப டெட் கண்டிஷனில் இருக்குது பேட்டரி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் பேட்ரி சேவர் யூஸ் பண்ணலாம் அதில் உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் நாலு ஆப்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரன் இருக்கும் ஸோ அதுக்கு நாலு ஆப்ஸ் மீன்ஸ் அதுக்கான பேட்டரி மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கும் அந்த ஆப்க்கான பேட்டரி மட்டும் தான் ஸோ அதேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ரிய பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் தான் இதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இதுதான் தீம்ஸ்க்காக ஸோ தீம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வால்பேப்பர் அண்ட் பிளாக் கலர் தீம்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அப்படிங்கிற போது நமக்கு வந்து பவரை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் வந்து பவர் வேஸ்ட் பண்ணாத நமக்கு ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கும் இதனால் உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் எல்லாம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ இது பேட்டரி யூஸஸ் இருக்கிற மட்டும் தான் ஃபாலோ பண்ண தேவையில்ல ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் தீம்ஸும் சரி இல்லை வால்பேப்பரும் சரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி அப்படிங்கிறபோது நமக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து ஆகாத சான்ஸ் இருக்குது பிகாஸ் நமக்கு பார்த்திங்கனா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே அப்படிங்கிற மீனிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே எப்போவுமே ஆன்ட் இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி யூஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து உங்க மொபைலில் ஆன் டிஸ்ப்ளே வந்து ஆன்ல இருந்தால் அது தயவு செய்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ ஓகே கைஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா நீங்கள் என்ன புதுசு சொல்ல வரீங்க அப்படிங்க கேட்கலாம் பிகாஸ் நமக்கு பேட்ரி சேவர் ஸோ பேட்டரியை பார்த்தீங்கன்னா அது பேட்டரியோட பஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் இதுதான் இருக்குது இனிமேலும் இதாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க தாராளமாக பார்த்து உங்களோட மொபைலில் பேட்ரி பிரச்சனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் எனக்கு அப்டேட் பண்ண அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அப்டேட்லேருந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் படிக்கும் மறக்காம லைக் அண்ட் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம